குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மகான்களும் வேற வேற வழியை சொல்கிறாங்க. ஒருத்தங்க இப்படி இருன்றாங்க, ஒருத்தங்க அப்படி இருக்க வேணாம் இப்படி இருன்றாங்க. எது தாங்க சரின்னு எதை தாங்க ஃபாலோ பண்ணுறது? பல பேர்த்துக்கு இந்த குழப்பம் இருக்குது. குழப்பமே வேணாம், இதை இன்றைக்கி உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறேன். நான் நல்லா யோசிங்க, நல்லா கவனிங்க இந்த மேட்டரை. யாரும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ விளக்கமாக சொல்ல மாட்டாங்க. பட் எங்கள் அப்பா என் குருநாதரோட கட்டளையின் பேரில் அனைத்து ரகசியங்களையும் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லியே தீரணுன்றதில் நான் ரொம்ப தயார் நிலையில் இருக்கேன். ஏன் அப்படின்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், பெற்றே ஆகணும். நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் இந்த வாழ்க்கை, நல்லா கவனிங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் இந்த மேட்டருக்குள்ளே போகிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். சிவானந்த பரமஹம்சர் அவருடைய வழியில் வர்றவங்களுக்கு தெரியும், சித்த வித்தை அப்படின்ற தீட்சையை உபதேசம் செய்வாங்க. சித்த வித்தைனாலும் வாசியோகம்னாலும் ஒன்று தான், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, தீட்சை வாங்கும் போது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 சட்டத்திட்டங்கள் இருக்கும். சட்டத்திட்டங்கள்னு நான் அவர் வகுத்து வைத்தது, அது ஒரு சில பல நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் ஞானப்பிதா என்ன உபதேசம் பண்ணுறாருன்னா, சட்டை போடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் சட்டை போடக்கூடாது அப்படின்றாரு பார்ப்போம். இதே நீங்கள் வள்ளலார் மார்க்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, சுத்த சன்மார்க்கத்தில் போகிறீங்க அப்படின்னா, வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடம்பை முழுதுமாக ஒரு வெள்ளை துணியை போட்டு போத்தியிருப்பார். கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? இவர் சட்டை போடுங்கிறாரு, இவர் சட்டை போடாதங்கிறாருன்னா எதைத்தான் ஃபாலோ பண்ணுறது? பைத்தியமே பிடிச்சிடும் உங்களுக்கு. இதில் நீங்கள் குழம்பிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவங்க வந்த ரூட்டு வேறு வேறையே தவிர அனைவரோட டெஸ்டினேஷன் ஒன்று தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கு. ஒரு சந்தைக்கு போகிறேன், சந்தைக்கு போய் ஒரு கேரட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கேரட் அல்வாவை நான் எப்படி செய்கிறது அப்படின்ற முடிவெடுத்து என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நான் கேரட் அல்வா செய்யலாம். பாயிண்ட் நம்பர் 1. இப்போது சந்தையில் கிடைக்காத பொருட்களை வைத்து கேரட் அல்வா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், செய்ய முடியும், அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லாமலாம் கிடையாது. ஆனால் எப்படி கேரட் அல்வா செய்வீங்க? இப்போது கேரட் இருந்தால் தான் கேரட் அல்வா செய்ய முடியும் அப்படின்றது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, கேரட்டே இல்லாமல் கேரட் அல்வா செய்யலாங்க. எப்படி? அதுக்கு கேரட் இல்லாத ஒரு சப்போர்ட் வேணும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதா சூட்சமம். இப்போ சிவானந்த பரமஹம்சர் இருக்கிறாரு. சிவானந்த பரமஹம்சர் எதனால் சட்டை போட வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு மூச்சை அதை சிவவாக்கியர் சொல்வார், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மூச்சை கீழே இருக்கிறத மேலே கீழே ஏற்றி இறக்கி ஊன்றி பார்க்கும்போது ஒரு சில விஷயம் புரிய வரும், தெரிய வரும், அது சகலத்தையும் காட்டும். அப்போது மூக்கு வழியாக போகக்கூடிய மூச்சை உள்முகமாக திருப்பி கபாலம் ஏற்றணும். எந்த வழியாக ஏற்றணும், பின்னாடி அந்த ஸ்பைன் வழியாக நம்ம ஏற்றும்போது உள்முகமாக மூச்சு திரும்பும். அப்போ உள்முகமாக மூச்சு திரும்பும்போது நவதுவாரங்களை அடைப்படும். நவதுவாரங்களை அடைப்படும் போது 9 வாசல் மூடி 10 வாசல் ஓப்பன் ஆகும். உள்ளே இருக்கக்கூடிய 10 வாசல் ஓப்பன் ஆகும். சுழுமுனைக்கு போகக்கூடிய வாசல் அது. அப்போ என்ன ஆகும்னா, மூச்சு விடுறதுல உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ என்னென்னா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்களும் ஓப்பன் ஆகி உங்களுக்கு உடம்பே சுவாசம் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் சிவானந்த பரமஹம்சரில் வழியில் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டை போடக்கூடாதுங்கிற நல்ல விஷயத்துக்கு தான் சொல்கிறாங்க, தவறாலாம் ஒன்று சொல்லவே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறாரு. யார்? ஞானப்பிதா சொல்கிறாரு. சரி, ஓகே, அப்போ இவர் சொல்கிறது கரெக்டு தான். இதுவே நீங்கள் வள்ளலார் வழி எழுதிக்கிட்டிங்கன்னா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை கவர் பண்ணணும் அப்படின்றாங்க. இது எப்படி வள்ளலார் ஏன் உடம்பை கவர் பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய பாதை வேறு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலையை அடைகிறதுக்கு உண்டான வழியை தான் சொல்கிறான். ஆனால் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படி அப்படின்னா, அளவு கடந்த அன்பு ஒரு மனிதனுக்கு ஆன்ம உருக்கத்தோடு நம்ம ஜீவகாருண்யம் செய்யும்போது, ஜீவகாருண்யம்னா என்ன? ஸோ சிம்பிள், ஒரு உயிருக்கு நான் எப்பயுமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், தான தர்மம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு பேர் தான தர்மம் தான், ஜீவகாருண்யம் தான், நல்ல விஷயந்தான். ஆனால் இறைநிலையை பார்க்கணும் அப்படின்னா ஆன்மா உருகணும். ஆன்மானா எப்படி உருகணும்? நான் 4 பேருக்கு அப்படி சாப்பாடு கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் லைக் தட் போகிறேன், சாப்பாடு எடுக்கிறேன், கொடுக்குறேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு நான் வந்துடலாம். ஆனால் அந்த சாப்பாடு கொடுக்கும்போது இந்த உயிர் இவ்வளோ கஷ்டப்படுதே, இவ்வளவு வேதனைப்படுதே, ஐயோ இறைவா இப்படி ஒரு கொடுமையாக இந்த உயிர் என்ன பாவம் முடிச்சு, அது நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் கண்ணில் தண்ணி வந்துடும், கதறிடுவீங்க நீங்கள். இதுக்கு பேர் தான் ஆன்மா உருக்கம்ங்கிறார். அவர் ஆன்மா உருக்கம் அடையணும். அப்போது சாதாரணமாக தான தர்மம் பண்ணுறவங்களுக்கும்
ஆன்ம உருக்கத்தோட தானம் பண்றவங்க தான தர்மம் பண்றவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஜீவகாருண்யத்துல நீங்க ஆன்ம உருக்கத்தோட நீங்க ஒரு தான தர்மம் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மாபெரும் பேரதிசயம் இந்த உடம்புக்குள்ள நிகழுதுங்க. வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்றாருன்னா, எப்படி சிரிச்சா கோபப்பட்டா காம உணர்வோடு இருந்தா உங்கள் உடம்புக்குள்ள ஒரு விதமான ஹார்மோன்கள் உற்பத்தி ஆகிறதோ, அதே போன்று மனிதன் எந்த நேரமெல்லாம் ஆன்ம உருக்கத்தோடு நனைந்து நனைந்து அழுது அழுது அந்த கசிந்து உருகி அந்த ஆன்ம உருக்கத்தோடு நீங்கள் இருக்கும்போது கண்ணீர் விட்டு கதறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் அருளாக மாறும். அருள் என்பது செயல் இல்லைங்க, பிளஸ்ஸிங்ஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு பேர் ஒரு செயல் மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு பொருள் தன்மை. அது அந்த அருள் என்பது உற்பத்தியாகும் அப்படின்றாங்க. அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஆன்மா உருக்கமடைந்து 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 இந்த செல் செல்லாம் அப்படியே வந்து ஒளியாக மாறும்போது, அருளாக மாறும்போது என்ன ஆகுன்னா, அந்த பிரகாசத்தை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால தான் ஃபுல்லாக ஒயிட்டில் போட்டு கவர் பண்ணிக்கிறாங்க. ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எதாவது வச்சிங்கன்னா கூட, இப்போ பிளாக் ஷர்ட் போகிறீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து அருளாக மாறும்போது ஒளியாக மாறும்போது அந்த பிரகாசத்தை தாங்க முடியாமல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ என்னாகும், சுத்த உஷ்ணம் ஏற 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 ஒளி உடலாக மாறும். ஒளி உடலாக மாறும்போது அது மற்றவங்களை தாக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒயிட்டு போடும்போது இந்த ஒளி பட்டு மறுபடியும் பிரதிபலித்து உள்ளேயே போயிடும். அப்போ அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், இவர் சொல்கிறதும் கரெக்டு தான், அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். இவர் உடம்பை பாருங்கிறாரு, அவர் உடம்ப பாருங்கிறார். ரமண மகரிஷி உடம்பவே கண்டுக்காத ஒரு மகான், எலி வந்தது கடிச்சது வச்சது, அவர் சமாதி நிலையில் இருக்கும்போது உடம்பவே துறந்து வாழ்ந்த மகான். அப்படி இருக்கிறவங்களும் மகான். அது எப்படி, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு 12 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம கர்ம வினைகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால, தேடுதல் இருந்ததுனால பிறக்கும்போதே அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்க பிறக்கும்போதே தெய்வமாக தான் பிறப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறை தன்மைன்றது ரொம்ப சிறு வயதிலேயே அவங்களுக்கு வந்து விட்டது. அப்போ என்ன, சிறு வயதிலேயே அந்த சமாதி நிலைன்றதை அவர் போயிட்டார், எப்பயோ அச்சீவ் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு அந்த உடல் தேவையில்லை, எப்பயோ உடலை கடந்த நிலைக்கு போயிட்டார். இருந்தாலும் கூட அந்த அருணாச்சலேஸ்வரர் யார், நம்ம சிவன் திருவண்ணாமலையில் போய் உட்காரும்போது இந்த மக்களுக்கு இன்னும் இவர் சேவை செய்ய வேண்டியது இருக்குன்றதுனால சமாதி நிலைக்கு போனாலும் மறுபடியும் நீங்கள் பழைய நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இறைவனோட அருள்னால மறுபடியும் வந்து ரமணாசிரமத்தில் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்ம விசாரம் அப்படின்ற விஷயத்தை சொல்லி கொடுத்து நான் யார் அப்படின்றத விசாரிக்க சொல்லி அவர் அந்த வகையில் இறைநிலையே என்ன அப்படின்றத உணர்த்தினார். இந்த மாதிரி நீங்கள் எந்த மகான்களை எடுத்துக்கிட்டிங்கனாலும் மாபெரும் விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. உங்களோட வேலை என்ன தெரியுங்களா, ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், அவ்வளோதான். பல விஷயம் இருக்குது, உங்களுக்கு எது சூட் ஆகும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சூட் ஆகிறதுல கடைசி வரைக்கும் இருக்க முடியுமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. அந்த ஒன்றை மட்டும் பிடிங்க, 10 விஷயத்தை ஒன்றா பண்ணிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும், எதுலேயும் முன்னேற முடியாது. அதனால ஒரு பாதையை பிடியுங்கள், அந்த பாதையில் விடாமல் டிராவல் செய்து கொண்டே இருங்கள். அது உங்களை மோட்ச பாதையை நோக்கி நிச்சயமாக கொண்டு செல்லும். இப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அனைத்து மகான்கள் சொன்னதும் கரெக்டு தான். இதில் நீங்கள் போட்டு குழம்பிக்கணுன்றதே இல்லை. பைத்தியம் பிடிக்காமல் இருக்கணும்னா ஒருவர் சொல்லும் பாதையை சூஸ் பண்ணி அந்த பாதையில் ட்ராவல் பண்ணி போங்க. அது நிச்சயமாக உங்களை மிகவும் மேன்மையான நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் குழப்பமே நீங்கள் அடையணுன்ற அவசியமே கிடையாது.